இப்பொழுது எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸில் உள்ள முதல் மற்றும் பிசினஸ் கிளாஸ் பயணிகளுக்கு துபாய் சர்வதேச விமான நிலையங்கள் மூலம் செல்ல பாஸ்போர்ட் தேவைப்படாது. துபாய் விமான நிலையங்களில் டெர்மினல் 3 ஸ்மார்ட் சுரங்கத்தின் சோதனை கட்டம் தொடங்கப்பட்ட நிலையில் 15 வினாடிகளுக்கு குறைவான நேரத்தில் பாஸ்போர்ட் கட்டுப்பாட்டு நடைமுறைகளை பயணிகள் பூர்த்தி செய்ய முடியும். இந்த சுரங்கப்பாதையில் பயோமெட்ரிக் தொழில்நுட்பம் செயல்படுகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய படிப்பதும் நம்முடைய கை விரல் ரேகை ஊடக ஆய்வை மேற்கொள்வதிலேயும் அதிநவீன தொழில்நுட்ப வளர்ச்சியின் முன்னேற்ற கண்டுபிடிப்புகள் உண்டாகும் என்று கர்த்தர் சொன்னார். This is a science of called biometric technology. இவைகள் இன்றைய நவீன உலகத்திலே நம்முடைய உடல் ரீதியில் எண்ணியல் ஊடக தொழில்நுட்பம் என்று அழைக்கப்படும். Using the iris and the fingerprints, invisible markers will be created to be used for identification purpose. நம்முடைய கண்ணுக்குள் இருக்கிற அதிர்வலைகளையும் கைரேகைகளையும் பயன்படுத்தி நம்மை குறித்து ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தும்படி அதரிசனமான குறியீடுகள் உட்புகுத்தப்படும். These will be inserted in identification cards and passports. அடையாள அட்டைகளுக்குள்ளும் நம்முடைய கடவு சீட்டுக்குள்ளும் இவைகள் அடையாளமாய் உள்பொருத்தப்படும். Again, this technology will work towards the mark of the beast. மீண்டும் பாருங்கள், இந்த அதிநவீன தொழில்நுட்பமும் மிருகத்தின் முத்திரைக்கு நேராக தான் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். ID என்று அழைக்கப்படும் இந்த அமைப்பு ஏற்கனவே லண்டன் மற்றும் துபாய் இடையே உள்ள விமானங்களிலும் மேலும் துபாய் மற்றும் ஆஸ்திரேலியா இடையிலான விமானங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டது. ஒன் ஐடியின் மூலம் செக் இன் டெஸ்க், பாஸ்போர்ட் கண்ட்ரோல் கவுண்டர்கள், டியூட்டி ஃப்ரீ கடைகள், ஏர்போர்ட் ஓய்விடங்கள் மற்றும் போர்டிங் வரிசையில் பயன்படுத்தப்படும் என்று அறிக்கைகள் தெரிவிக்கிறது. இனி காலம் செல்லாது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது.